ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவெலாம் நம்ம என்ன பார்க்க போறோன்கா இந்தியாவுக்கும் சவுத் ஆப்ரிக்காக்கும் மட்டி இரண்டாவது ஒரு நாள் போட்டியை இந்தியன் அணி வெற்றி பெற்றது மட்டுமல்லாமல் இந்த தொடரை ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சமன் பண்ணியிருக்காங்க ஒரு சூப்பரான ஒரு கம்பேக் வந்து இளம் படையை கொண்ட ஷீகா தவன் தலைமையிலான இளம்படை வந்து பண்ணியிருக்காங்க அதை பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நேற்றைய நாள் ஒரு சோகமான நாள் டேவிட் மில்லரோடைய மகள் வந்து பார்த்தீங்கனாக்கா கேன்சரில் போராடி தன்னுடைய உயிரை வந்து இழந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு நிமிஷம் வந்து பார்த்தீங்கனாக்கா ப்ரே பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட்

பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போன போட்டியில் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் அணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து பெற்றிருப்பாங்க ஏன்னாக்கா வந்து மிகப்பெரிய ஒரு எல்லாருமே கொண்ட அணியாக வந்து சவுத் ஆப்பிரிக்கன் அணி இருந்தாங்க எனக்கா வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான டி டுவெண்ட்டி தேவையான வீரர்கள் எல்லாமே சீனியர் பிளேயர்கள் எல்லாமே ஆஸ்திரேலியாவுக்கு லேண்ட் ஆகிட்டாங்க அதனால் வந்து இளம் படையை கொண்ட ஒரு இந்தியன் டீம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விவிஎஸ் லக்ஷ்மணன் வந்து பயிற்சியாளராக இருக்காரு சீக்க தவன் தலைமையில் தான் வந்து இந்தியன் அணி களமிறங்கினாங்க இளம் வீரர்கள் நிறைய பேர் பேருக்கு வாய்ப்புகள் கிடைச்சது அதை வந்து பயன்படுத்தி போன மேட்ச்சில் சஞ்சு சாம்சன் மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை விளையாடி இருப்பார் பட் போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்திய அணி லாஸை வந்து பண்ணியிருப்பாங்க இதனால் இந்த மேட்சை வந்து லாஸ் பண்ணாக்கா இந்த தொடரில் வந்து இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா தோற்றுருவாங்க அதனால் இன்றைய போட்டி வந்து இந்திய அணியுடைய அனைத்து வீரர்களுக்கும் முக்கியமான போட்டியாக இருந்துச்சு இதற்கிடையில் பார்த்தீங்கன்னாக்கா சவுத் ஆப்ரிக்கா முதல்ல வந்து பேட்டிங் பண்ணாங்க டிகாக்கோட விக்கெட்டை வந்து முதல்ல இனிஷியலாக வந்து சிராஜ் அவர்கள் சூப்பரான ஒரு போல்டு எடுத்திருப்பார் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாலனோட விக்கெட்டை வந்து சபாஸ் அகமட் அவர்கள் எடுத்திருப்பார் அதை தொடர்ந்து தான் ஒரு சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் சவுத் ஆப்பிரிக்கன் அணிக்கிட்ட வந்ததுன்னு சொல்ல முடியும் ஆண்ட்ரிகல்ஸை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி நாலு ரன்களை வந்து ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான ஆட்டம் ஒன்பது ஃபோரியும் ஒரு சிக்ஸும் அடிச்சிருப்பாரு மாக்ரேம் பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஒன்பது பந்துகளில் எழுபத்தி ஒன்பது ரன்கள் அடிச்சிருப்பாரு ஏழு ஃபோரியும் ஒரு சிக்ஸையும் அடிச்சிருப்பாரு அவர் வந்து வாஷிங்டன் சுந்தரோட பந்து வீச்சில் வந்து விக்கெட்டை பறி கொடுத்துருப்பாரு கிளாஸன் ஒரு முப்பது ரன்கள் டேவிட் மில்லரை வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க எனக்கு டேவிட் மில்லர் இந்த போட்டியை வந்து விளாண்டதே வந்து மிகப்பெரிய விஷயம் எனக்கா நேர்த்தைய வந்து நாள் அவருக்கு மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு நாள் ஏன்னா தன்னுடைய மகள் வந்து கேன்சர்னால் உயிரிழந்துட்டு கூட நாட்டுக்காக இன்னைக்கு போட்டியை விளாடணும் சொல்லிட்டு இன்னைக்கு விளையாடி கொடுத்துட்டான் இறுதி சடங்கு போகிறேன்ன்றதை அவர் சொன்னது யாராலேயும் வந்து அவ்வளோ ஒரு மனு உறுதியான ஒரு பர்சனை பார்க்க முடியாது டேவிட் மில்லருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட் சொல்லவே முடியும் எனக்கா டேவிட் மில்லரோட இந்த ஒரு முடிவு வந்து யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க பட் இன்றைய போட்டியில் வந்து முப்பத்தஞ்சு ரன்கள் அவர் அடிச்சிருந்தார் அதைத் தொடர்ந்து பேனல் ஒரு பதினாறு ரன்கள் அடிச்சிருப்பார் இந்திய அணி தரப்பு பொறுத்த வரைக்கும் முகமத் சிராஜ் அவர்கள் பத்து ஓவர் போட்டு ஒரு மெய்டின் முப்பது ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து மூன்று விக்கெட்டுகள் எடுத்துருப்பாரு வாஷிங்டன் சோன்ற ஒரு விக்கெட்டையும் சபாஸ் அகமட் வந்து ஒரு விக்கெட்டையும் எடுத்திருப்பாங்க சவுத் ஆப்பிரிக்கன் அணியை பொறுத்த வரைக்கும் ரன்களுக்கு ஏழு விக்கெட்டுகளை பறி கொடுத்துருப்பாங்க இருநூத்தி அடிச்சால் வெற்றி என்ற இலக்கூட இந்தியன் அணி கிளம்பரங்கனாங்க ஷீக்கர் தவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கவருடைய ஃபார்ம் மோசமாக தான் இருக்கு பதிமூன்று ரன்கள் அவர் விக்கெட்டை பறி கொடுத்துருப்பார் சுமான் கீழ் ஒரு இருபத்தி எட்டு ரன்களில் வந்து பறி கொடுத்துருப்பாரு அதைத் தொடர்ந்து கொடுத்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்தணும்ன்றதை இஷான் கிசன் மிகவும் சிறப்பாக பயன்படுத்தினார் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு பந்துகளில் தொண்ணூற்றி மூணு ரன்களை அடிச்சிருப்பார் அவர் வந்து சென்சுரி அடிச்சிருக்க வேண்டியது அதுக்கு முன்னாடி ஓவர் வந்து பார்த்திங்கனாக்கா லபார்டோட ஒவ்வொருடைய கடைசி பந்தில் வந்து அவருடைய எல்போவில் வந்து அடி வாங்கியிருப்பார் அதை தொடர்ந்து பிக் ஷார்ட்டுக்கு போயிருக்க முடியாது அதே மாதிரி தான் வந்து பிக் ஷார்ட்டுக்கு போகலான்னு முயற்சி பண்ணும்போது தான் தன்னோட விக்கெட்டை வந்து பறி கொடுத்துருப்பாரு ஆனால் இந்த பக்கம் சேஎஸ் ஐயர் வந்து கொடுத்த நான் ரிசர்வ் பிளேயராக இருந்தாலும் கூட எனக்கு வந்து சூப்பரான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை சூப்பராக பயன்படுத்துவேன்னு சொல்லிவிட்டு ஒரு சூப்பரான ஒரு செஞ்சுரி அடிச்சிருப்பார் நூற்றி ஒரு பதினோ பதினோரு பந்துகளில் நூற்றி பதிமூணு ரன்கள் அடிச்சிருப்பார் பதினஞ்சு ஃபோர்களை அடிச்சிருப்பார் ஒரு சிக்ஸும் அடிச்சிடலனாலும் சூப்பரான ஒரு பேட்டிங் பண்ணியிருப்பார் இதனால் தான் வந்து பார்த்தீங்கனாக்கா இந்தியன் அணி இன்னைக்கு போட்டியை வந்து வின் பண்ணுறதுக்கான காரணமாக இருந்துச்சு அடுத்ததாக அவருக்கு இணையாக வந்து சஞ்சு சாம்சன் வந்து விக்கெட்டை எதுவும் பறிக்கொடுக்காமல் முப்பத்தி ஆறு பந்துகளை முப்பது ரன்கள் அடித்து இந்த மேட்ச்சை வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது ஒன்று வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு மன உறுதியோட ஒரு பர்சனாக டேவிட் மில்லர் எனக்கா தன்னுடைய மகள் வந்து உயிரிழந்துட்டு கூட அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாட்டுக்காக இன்னைக்கு விளையாடிட்டு தான் நான் போவேன்றதெல்லாம் உறுதியாக நீ இன்னைக்கு மேட்ச் விளையாடுனது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்யூட் இந்த பக்கம் பார்க்கும்போது இளம் வீரர்கள் எந்த அளவுக்கு இந்தியன் அணியோட வாய்ப்பை பயன்படுத்திக்கினாங்கன்னு பார்க்கும்போது இன்னைக்கு இசான் கிருஷ்ணோட ஆட்டம் மிக சிறப்பாக இருந்துச்சு அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேசையருடைய ஆட்டமும் மிக சிறப்பாக இருந்துச்சு சேய செய்யரை பொறுத்த வரைக்கும் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்கோடுக்குள்ள இல்லை அவர் ரிசர்வ் பிளேயராக மட்டும் தான் இருக்காரு பட் வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தின ஒரு சூப்பரான ஒரு விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சில் விஷயங்களை கீழே இருக்க கமெண்ட் கமெண்ட் செக்ஷனில் இந்தியன் அணியோட இளம் படை கம்பேக் உங்களுடைய கமெண்ட்ஸுகளை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்